வணக்கம். கடந்த சில வருடங்களாக மணப்பெண்கள் உடலை மறைக்கிற அளவுக்கு நகை போடுறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு வருது. முதல்ல கேரளாவில் தான் அதிகமாக அவங்க உடலை மறைக்கிற அளவுக்கு நகைகள் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணப்பெண்களும் இதை இதை போல் அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல டெம்பிள் மாடல் நகைகள் அதுவும் பெரிய பெரிய நகைகள் போட ஆரம்பித்தாங்க. இப்போ அது நிறையா அதுவும் ரொம்ப விரும்பி வாங்கினாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அதை நிறையா பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை கொஞ்சம் குறைச்சி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது சரியாக நிறைய பேர் அவ்வளோவா யூஸும் பண்ணுறதில்ல. முன்னாடி என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நகை பொண்ணுக்கு ஒரு தாய் வீட்டில் போட்டு அனுப்புறது பல பேருக்கு, அதாவது கல்யாண பொண்ணுக்கு ஒரு மன தைரியத்தை அது கொடுக்குது. அதனால் ஏற்பக்கூடிய அதுக்கு ஒரு சந்தோஷம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று அந்த நகைகள் தன்னை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அவளுக்கு ஏற்படுது. இது வெறும் செல்வ செழிப்பு அப்படின்றதோட அவளுடைய நகையும் அவளோட புகுந்த வீட்டில் மதிக்கப்படுது. அவள் நகையோடு போகும்போது ஒரு மகாலட்சுமியே ஒரு வருவது போல் அவள் புகுந்த வீட்டுக்கு அவள் வருவா அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பிடப்படுறான். ஆனால் ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சில ஆசை அதிகமுள்ள சில மனிதர்களால் மட்டும்தான் அந்த திருமணத்தினுக்கு நகைகளை குறி வச்சு திருமணம் நடத்தி அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படுது. மற்றபடி நிறைய பேர் அதை ஒரு செல்வ செழிப்போடு வரக்கூடிய ஒரு பெண் ஒரு மகாலட்சுமி போல் வருகிறா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதிகம் பேர் அவங்கள குடும்ப தேவைக்காக பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட குடும்ப தேவைக்கு ஒரு தொழில் திறக்கிறதுக்கு, வீடு மனம் வாங்கிறதுக்கு, ஒரு ஏன் கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு பெண்களுடைய நகைகள் தான் அவங்கள உயிரோடு வாழறதுக்கே, அவங்களுடைய சாப்பாட்டுக்கே அதுதான் அவங்களுக்கு இந்த நகைகள் தான் கை கொடுத்தது, அவங்களுடைய உயிரையும் காப்பாற்றுதுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அந்த டைமில் நிறைய பேர் சொன்னாங்க அந்த டைமில். அதனால் நகையும் ஒரு சிறு சேமிப்பு தான். அதுபோல் இப்போ மாப்பிள்ளைகளும் நிறைய நகைகள் அணிகிறாங்க. அதாவது பெண் வீட்டில் இப்போல்லாம் 10 பவுன், 15 பவுன், 20 பவுன்லாம் கூட போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரேஸ்லெட்டு, செயினு, மோதிரம் இந்த மாதிரி போடுறது அதிகபட்ச வெயிட்டோடு இப்போ நிறையா மாப்பிள்ளைகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்கிறத விட பெண் வீட்டில் அவங்க மாப்பிள்ளைக்கு ஆசையாக போட்டு விடுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.